டாபிக் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கண்டினியூ பண்ண போறோம். பார்ட் ஒன் வீடியோ யாராவது பார்க்கல அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பார்ட் ஒன் வீடியோக்கான லிங்க் நான் கொடுக்குறேன். பார்ட் ஒன் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் டூ சி பிளஸ் பிளஸ் கிளாஸை கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபுல்லா இந்த வீடியோவை பாருங்க, ஓகேவா? வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, அப்போ கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ நேற்று டாபிக் நம்ம வந்து கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், கிளாஸ் ப்ரோக்ராம் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு அதில் தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு ஹெட்டர் ஃபைல் நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ கமெண்ட் லைனில் உங்களுக்கு இதுக்கான டாபிக் நான் வந்து டைப் பண்ணுறேன். இது கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ப்ரோக்ராம் C++ ல. நம்ம நேத்து டிஃபைனிங் மெம்பர் ஃபங்க்ஷன் அவுட் சைட் இன்சைட் த கிளாஸ் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு டிஃபைனிங் மெம்பர் ஃபங்க்ஷன் இன்சைட் த கிளாஸ் அப்படின் அவுட் சைட் த கிளாஸ் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். டிஃபைனிங் மெம்பர் ஃபங்க்ஷன் அவுட் சைட் த கிளாஸ். ஸோ மெம்பர் ஃபங்க்ஷன்னா என்னது அப்படின்னா, சியில் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, சி பிளஸ் பிளஸ்ல இதை வந்து நம்ம மெம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். ஸோ கிளாஸ் கிளாஸ்க்கு ஒரு பேர் வச்சுக்கலாம், எனி நான் நம்பர்னு பேர் வச்சுக்கிறேன். இப்போ மெம்பர் ஃபங்க்ஷன் அவுட் சைட் த கிளாஸ்னா என்ன, அதாவது ஃபங்க்ஷனை வந்து கிளாஸுக்கு உள்ள டிக்ளேர் பண்ணி இருந்தோம்னா நம்ம வந்து கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணிக்கலாம். கிளாஸ்க்கு வெளியில எப்படி நம்ம வந்து மெம்பர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்றது, அப்ப அந்த கிளாஸுக்கும் அந்த ஃபங்க்ஷனுக்கும் நம்ம எப்படி லிங்கை வந்து ஏற்படுத்துறது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு வேரியபிள் என்னன்னு வச்சுக்கிறேன், இல்ல என்ஏஎம் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இங்க கொடுக்க போறேன். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா கெட் நம்பர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்றேன். பட் நான் வந்து டிஃபைன் மட்டும் தான் பண்றேன், ஐ மீன் டிக்ளரேஷன் மட்டும் தான் பண்றேன், டெஃபினிஷன் தரல, ஓகேவா? ஸோ அப்ப டெஃபினிஷன் தரல அப்படின்னா அந்த இடத்துல செமிகோலன் போட்டுறேன். அப்போ அந்த ஃபங்க்ஷன் அந்த கிளாஸ்க்கானது அங்கதான் இருக்கு, அங்கதான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அடுத்த ஃபங்க்ஷன் ஒன்று நான் கொடுக்குறப்போ பிரிண்ட் நம்ப, ஆனால் அதுக்கு நான் எப்பயும் போல கிளாஸ் கிளாஸ்குள்ளவே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ப்ராப்பர்ட்டி சாரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம காமனாக நேற்று பார்த்தோம் இல்லையா ப்ரோக்ராமு, அதே மாதிரியே இதை நம்ம கொடுத்துக்கிறோம். ஒரு நம்பர் பிரிண்ட் பண்ண போகுது, கிவன் நம்பர் இஸ் இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம உள்ள கெட் நம்பர் ஃபங்க்ஷனை டிக்ளேர் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ நம்ம வந்து மெயின் ப்ரோக்ராம் எழுதி இல்லாமா, இதுக்கு மெயின் ப்ரோக்ராம் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, ஜஸ்ட் நம்பர் நான் என் அப்படின்னு ஷார்ட்டா ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என் டாட்டு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு, கெட் நம்பர் கால் பண்ணியாச்சு, அடுத்தது பிரிண்ட் நம்பர் அதையும் கால் பண்ணியாச்சு, கெட் சிஹெச் போட்டோம். இப்போ நமக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரன் ஆகாது, எரர் வரும். என்ன அப்படின்னா அன்டிஃபைன் சிம்பிள் என் ஃபர்ஸ்ட் திங், இங்கே வந்து பிரிண்ட் சாரி இங்கே வந்து நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், என்யூஎம் ஓகே டூ மெனி டிக்ளரேஷன்ஸ் செமிகோலன் போட்டுருவோம். அதாவது கிளாஸ் கிளாஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா வாய்ட் மெயின் அது கீழே போடும்போது நீங்கள் இந்த இடத்துல செமிகோலன் யூஸ் பண்ணுங்க. செமிகோலன் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு லைன் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்காக செமிகோலன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு வரக்கூடிய எரர் ஒன்னே ஒன்றா தான் இருக்கும், பிரிண்ட் நம்பர் இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் நம்பர் அப்படின்னு வந்திருக்கு. ஆக்சுவலாக கெட் நம்பர் தான் இஸ் நாட் அ மெம்பர்னு வரணும், நம்ம வந்து ஸ்பெல்லிங் இங்கே மிஸ்டேக் போட்டதால. பட் எரர் எதுவுமே வரல, ஆனால் அவுட்புட் எதுக்கு வராது பாருங்க, என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் கம்பைல் பண்ண முடியுது பட் ரன் பண்ண முடியல. அன்டிஃபைன் சிம்பிள் நம்பர் நம்பருக்கான கெட் நம்பருக்கான ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம கொடுக்கல இல்லையா, அதனால அது ஒர்க் ஆகாது. ஸோ அது எப்படி நம்ம அவுட் சைட் த கிளாஸ், கிளாஸ்க்கு வெளியில எப்படி அதை நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ நம்ம கான்செப்டே. அதாவது ஸ்கோப் ரெசல்யூஷன் அப்டேட்டா சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, நேற்று சொன்னேன் நான். ஐ மீன் எஸ்டர்டே கிளாஸ் பார்ட் ஒன் கிளாஸ்ல நான் வந்து டீச் பண்ணேன் ஸ்கோப் ரெசல்யூஷன் அப்டேட்டானா என்ன அப்படி சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த கெட் நம்பர் ஃபங்க்ஷனை இப்போ வெளியில டிஃபைன் பண்ண போறீங்க அப்படின்னா வாய்டுன்னு அதோட ரிட்டர்ன் டைப் போட்டுட்டு கிளாஸோட நேம் என்னது நம்பர், அப்புறம் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனோட பேரை டைப் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ நீங்க இந்த கெட் நம்பருக்கான ஃபங்க்ஷனை இங்க கொடுத்துக்கலாம். என்டர் த நம்பர், இந்த இடத்துல சீன் நம்ம அப்படின்னு நான் போட்டுக்கிறேன், அவ்வளோதான் விஷயம். இப்போ நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப்பு, கெட் நம்பர் ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப்பு நம்பர்ன்றது கிளாஸோட நேமு, அதுக்கப்புறம் கெட் நம்பர்ன்றது அந்த ஃபங்க்ஷனோட பேர் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை கிளாஸுக்குள்ளே டிக்ளேர் பண்ணிவிட்டு கிளாஸுக்கு வெளியில் நீங்கள் கால் பண்ணி டெஃபினேஷன் கொடுத்துக்கலாம். ஐ ரிப்பீட் அகெயின், டிஃபைனிங் மெம்பர் ஃபங்க்ஷன் அவுட் சைட் த கிளாஸ். இப்போ நீங்கள் வேல்யூஸ் கொடுக்கலாம். அவுட்புட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்ததா வந்து தேர்ட் டாபிக்கா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம தேர்ட் கான்செப்ட் பார்க்கலாம். மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோன்னா மல்டிபிள் ஆப்ஜெக்ட் ஏன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வந்து இருக்கும். இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணுறேன், லார்ஜஸ்ட் வேற ஏதாவது ரைட் பண்ணலாம். ஷோன்னு ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம், பப்ளிக். ஷோ வேண்டாம், இன்புட்ஸ் நே வச்சுக்கலாம். இன்புட்ஸ் ஐக்கமாஜி வாய்ட் கெட். ஏன் எப்ப பாரு கெட்டு கெட்டுனே வைக்கிறீங்க அப்படின்னா, நமக்கு வந்து கெட்டுனா வேல்யூ கொடுக்கறது, பிரிண்ட்னா வேல்யூ வந்து பைண்ட் பண்ணுறது, பிரிண்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு உங்கள் கோடிங்கை பார்த்தாலும் புரியும் பார்க்கறதுக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் ரிலவெண்ட்டாக பேர் வந்து கொடுக்கறது. உங்களுக்கு எந்த மாதிரி பேர் வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஃபங்க்ஷனுக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. Enter the I and J values. அடுத்தது அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். நல்லா ஈக்குவல் டு உங்களுக்கு எப்படி பிரிண்ட் லைன் அவுட்புட் எதிர்பார்க்குறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறது தானே, அதனால ரொம்ப ஈஸி. பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்லாம் முடிஞ்சளவு நல்லா டெக்கரேட்டிவாக பண்ணுங்க. நான் சும்மா ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறதுனால டைப் பண்ணுறேன். இப்போ இதில் நம்ம ஒரு மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்னது அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ நான் இன்சர்ட் அப்படின்ற கிளாஸுக்கு எக்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். சில ரேசியார் எடுப்போம். எப்பயுமே வந்து கிளியர் ஸ்கிரீன் வந்து வேரியபிள் டிக்ளரேஷனா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷனா இருக்கட்டும், அதுக்கு கீழே தான் கிளியர் ஸ்கிரீனை வந்து கொடுக்கணும், மறந்துடாதீங்க. இன்சர்ட்ல போயிட்டு நான் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்றேன். அப்போ இன்சர்ட்ல ஐ இன்சர்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஐக்கும் ஜே ரெண்டு வேரியபிள்க்கும் வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ அதை அப்படியே டிஸ்பிளே அப்படின்ற ஃபங்க்ஷன் வச்சு கால் பண்ணிடுறோம். முதல்ல நம்ம இதுக்கான அவுட்புட்டை பார்த்துடலாம். 3 எரர்ஸ் இருக்கு. இன்சர்ட்
ஓ இங்க ஒரு கிளாஸோட பேர் என்னதுன்னா இன்புட்ஸ் இல்லையா, நான் இங்க இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேவா, நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது வரப்போகுது. ஆனால் இங்கே எனக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நான் ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டாக வச்சுருக்கேன் கரெக்டாக, எக்ஸ்னு ஒரே ஒரு ஆப்ஜெக்டாக வச்சுருக்கேன். ஸோ அப்போ எனக்கு ப்ராப்ளம் இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த எக்ஸ் வேரியபிளை வச்சுக்கிட்டு திரும்ப இன்னொரு வாட்டி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் அப்படின்னும் போது நடக்கிறத பாருங்க. இந்த இடத்துல ஸ்லாஷ் அண்ட் போட்டுடலாம், இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரெண்டு வாட்டி அதாவது எக்ஸ் ஆப்ஜெக்டை வச்சுக்கிட்டு அந்த கிளாஸில் இருக்க ஃபங்க்ஷன் இன்சர்ட்டு டிஸ்பிளே இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையுமே டூ டைம்ஸ் வந்து கால் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டி இன்சர்ட் இப்போ கால் பண்ணிடுறேன், அப்போ வேல்யூஸ் ரெண்டு கொடுப்போம், அது டிஸ்பிளே ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது வேல்யூ டிஸ்பிளே ஆகுது. அடுத்து இன்னொரு வாட்டி அதே இன்சர்ட் ஃபங்க்ஷன் வேல்யூ கொடுப்போம், அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஃபங்க்ஷன் அது பிரிண்ட் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வேல்யூ தரோம் 22, 33 ஸ்டோர் ஆயிருக்கு, அடுத்து 44 கொடுக்குறேன், 55 தரேன், அது வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ எனக்கு அவுட்புட் வந்து எப்படி வரணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு கொடுத்தேன் இல்லையா 22, 33, அந்த வேல்யூ எனக்கு அகெயின் இப்போ நான் செகண்டாக கொடுத்த 44, 55 பிரிண்ட் ஆகிட்டதுக்கு அப்புறம் திரும்ப எனக்கு ஃபர்ஸ்ட்டு கொடுத்த அந்த 22, 33 வரணும் அப்படின்னா வராது. ஓகேவா, என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டை வச்சு நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸை ரிப்பீட்டடாக கால் பண்ணும்போது, இப்போ ஒரு வேரியபிளில் எப்படி நம்மளால ஒரு வேல்யூ தவிர இன்னொரு வேல்யூ ஸ்டோர் பண்ணும்போது ஆல்ரெடி கொடுத்த வேல்யூ டெலீட் ஆகிட்டு கடைசியாக கொடுக்குற வேல்யூ தான் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து நம்ம ஒரு வேரியபிள் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டோம் ஒரு கிளாஸுக்கு அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்டில் ஒரு வாட்டி தான் அந்த பர்டிகுலர் கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷனை ஒரு வாட்டி தான் கால் பண்ண முடியும். இன்னொரு வாட்டி அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னா, ஆல்ரெடி ஃபங்க்ஷனை கால் பண்ணி நீங்கள் என்ன வேல்யூ என்ன ஸ்டேட்மெண்ட் என்ன இன்செர்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணீங்களோ எல்லாமே வந்து ஓவர் ரைட் ஆகிடும். ஓகேங்களா, அப்போது நம்ம கடைசியாக கொடுத்த 44, 55 வேல்யூ மட்டும்தான் லாஸ்ட்டாக இருக்கும். நான் வேணா இன்னொரு வாட்டி டிஸ்பிளே ஃபங்க்ஷனை உங்களுக்கு கால் பண்ணி காமிக்கிறேன். அதே வேல்யூ கொடுப்போம் 44, 55, எனக்கு ரெண்டு வாட்டி வந்திருக்கு பாருங்க. அப்போ லாஸ்ட்டாக கொடுத்த அந்த 44, 55 இந்த ரெண்டு வேல்யூ தான் எனக்கு ரிப்பீட்டாக அகெயின் வருது. அப்போ அந்த 22, 33 வேணும் அப்படின்னா தான் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மல்டிபிள் வேரியபிள் எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணி மல்டிபிள் வேல்யூ ஸ்டோர் பண்ணுவீங்க, ஒவ்வொரு வேரியபிளையும் ஒவ்வொரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுவீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம மல்டிபிளாக ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுவோம். நான் இப்போ எக்ஸ்னு வச்சுருக்கேன், ஒய்னு வச்சுருக்கேன். இப்போ நான் இங்கே வந்து செகண்ட் டைம் கெட் பண்ணுற ரெண்டு ஆப்ஜெக்ட் இப்போ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ரைட்டா, எக்ஸ் கம்மா ஒய் அப்படின்னு வந்து அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டா, அப்போ ரெண்டு மெமரி வந்து கிரியேட் ஆயிடுச்சு, ஒன்று எக்ஸ் மெமரி இன்னொன்று ஒய் மெமரி. ஓகேங்களா, இப்போ எக்ஸ் மெமரியை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இன்சர்ட்டு டிஸ்பிளே ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டோம், அடுத்தது இப்போ ஒய் மெமரியை வச்சுக்கிட்டு இன்சர்ட் டிஸ்பிளேயும் கால் பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த இடத்துல எக்ஸ் டாட் டிஸ்பிளே அப்படின்னு பண்ணலாம், எனக்கு வந்து அவுட்புட் வந்து தாராளமாக வரும். இங்கே எனக்கு ஒரு பிரிண்ட் லைன் தேவைப்படுதுன்றதுனால நான் ஸ்லாஷ் அண்ட் போட்டுக்கிறேன். ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் இன்சர்ட்டு டிஸ்பிளே வந்து நம்ம வந்து கால் பண்ணிக்கிறோம் எக்ஸ் ஆப்ஜெக்டில். செகண்ட் டைம் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குற வேல்யூ எல்லாமே எக்ஸ் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும், செகண்ட் டைம் கொடுக்குற வேல்யூ எல்லாமே ஒய் ஆப்ஜெக்டில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, அப்புறம் எக்ஸ் டாட் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம தனியாக கீழே கால் பண்ணோம்னா மேலே கொடுத்த வேல்யூ திரும்ப எனக்கு கால் ஆகும். இப்போ அதே வேல்யூ நம்ம கொடுப்போம். இப்போ வந்துருக்கு பாருங்க, நம்ம ஃபஸ்ட்டு தடவை என்ன வேல்யூ தரோம் 22, 33, அடுத்தது 44, 55. நம்ம இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து எக்ஸ் டாட் டிஸ்பிளேன்னு பண்ணதால் அவுட்புட்டில் லாஸ்ட்டாக வந்து 22, 33 ஃபஸ்ட்டு கொடுத்த வேல்யூ வந்துருக்கு பாருங்க. அப்போ ஃபஸ்ட்டு கொடுக்குற வேல்யூ எக்ஸ் ஆப்ஜெக்டில் போய் ஸ்டோர் ஆகும், செகண்ட் கொடுக்குற வேல்யூ ஒய் ஆப்ஜெக்டில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, ஸோ ரொம்ப சிம்பிள். கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். C++ல நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா C++ வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட
ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இன்னைக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, லைக் பைத்தான், ஜாவா ப்ரோக்ராம், வாட் எவர். நீங்கள் வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஒரு கிளாஸ் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி எப்படி கிளாஸில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து மெயின் ப்ரோக்ராமில் வேல்யூஸை ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணி வேல்யூஸை கொடுத்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் வந்து சாஃப்ட்வேர் எழுதலாம். ஓகேங்களா, என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க, ஏன்னா அவங்களுக்கும் யூஸ் ஆகலாம். அண்ட் இப்போதான் என்னோட நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காம நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்ற சிம்பிளை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்றீங்க, பட் அந்த பெல் சிம்பிள் அதை வந்து மறந்துடுறீங்க. ஓகேவா, ஏன்னா அடுத்தடுத்து நான் வந்து போடுற அப்டேஷன் வந்து உங்களுக்கு தெரிய வராது. ஓகேங்களா, ஸோ அதனால அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் அதையும் டைப் பண்ணுங்க. ஓகேவா, நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு கிளியர் பண்றேன். பை.